வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். எதற்கு வந்து ஊதா நிறத்தை, அதாவது பர்பிள் நிறத்தை எந்த ஒரு நாட்டுக்கு தேசிய கொடியிலையும் வந்து பயன்படுத்துறது இல்லைன்னு எந்த காரணத்தை வந்து விரிவாக பார்ப்போம். உலகத்தில் 196 நாடு இருக்கு. அதாவது அந்த 196 நாடுகளோட அவங்களோட தேசிய கொடி இருக்கு. அந்த தேசிய கொடியில எந்த எந்த கொடியிலையும் வந்து ஊதா நிறத்தை வந்து அவங்க கொண்டதில்லைன்னு சொல்றாங்க. ஊதா நிறத்துல பண்டைய காலத்தில் கூட எந்த நாகரிக அடைஞ்ச சாம்ராஜ்யத்திலையும் பேரரசும் வந்து எப்பவுமே வந்து பிரதிநிதித்துவம் படுத்ததில்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களோட பயன்பாட்டிலையும் அந்த ஊதா நிறம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பதில் வந்து மிகவும் எளிமையானது. ஏனென்றால் ஊதா நிறம் மிகவும் விலை உயர்ந்தது. 18 நூற்றாண்டில் ஊதா பல ஆண்டுகளாக அதன் எடையை விட அதிகமாக இருந்து தான், அதாவது சாதாரண குடிமக்களால் அந்த ஊதா நிறம் அவங்களால வாங்க முடியாதான். உண்மையை சொல்ல போனால் ராணி எலிசபெத் அவங்களோட குடும்பத்தில் இருக்க நெருங்கிய உறவினர் கூட வந்து இந்த நிறத்தை வந்து பயன்படுத்த தடை இருந்து தான். ஊதா நிறம் வந்து அவ்வளோ வந்து உயர்வான ஒரு நிறமாக கருதப்பட்டது. அதன் உற்பத்தியும் வந்து முதலில் பயன்படுத்தப்பட்டது ஒரு டிஃப்ரெண்டான அரிதான தன்மை கொண்ட மிகவும் விலை உயர்ந்த ஒரு விஷயமாக பார்த்தாங்க. அந்த ஆரம்பத்தில் ஊதா நிறத்தை உருவாக்கப்பட்டது ஒரு ரசாயனம். அந்த ரசாயனம் வந்து இன்னியோட லெபனான், நவீன லெபனானில் உள்ள ஒரு வர்த்தக நகரமான டயர்லேருந்து வந்தது. அந்த டயர் சிட்டியில் வந்து மத்தியில் ஒரு கடல் பகுதியில் வந்து பல நத்தைகளோட மேலே இருக்க நத்தைகளோட ஓடில் இருக்க நத்தைகளோட அந்த கலர் வந்து பர்பிள் கலர் சாயமாக இருக்கும். அந்த சாயத்தை கொண்டு தான் வந்து ஊதா நிறம் பெரும்பாலும் தயாரிக்கப்பட்டுருவாங்களாம். 1 கிராம் ஊதா நிறத்தை உருவாக்க 10,000 நத்தைகள் தேவைப்படுதான். அப்போனா பார்த்துக்கோங்க, 10,000 நிறத்தை நத்தையை வந்து நம்ம கொண்டு தான் வந்து அந்த 1 கிராம் ஊதா நிறத்தையே வந்து நம்மளால் தயாரிக்க முடியும். அதன் காரணமாகவே ஊதா நிறம் மிகவும் உயர்ந்த ஒரு நிறமாக சொல்கிறாங்க. பணக்கார ஆட்சியாளர்கள் அந்த காலத்து கிங்ஸ் ராஜாங்க கூட வந்து இந்த நிறத்தை வந்து அவங்களால் வந்து தயாரிக்கவும் வாங்கவும் முடியாதான். ஊதா நிறம் ரோம், எகிப்து மண்ணும் பாசியோலில் தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. ஊதா நிறம் வந்து ஆன்மீகத்தையும் ஒரு புனிதத்தன்மையும் குறிக்கிற ஒரு நிறமாக வந்து அந்த காலத்தில் வந்து பண்டைய ரோம பேரரசுகளும் வந்து ராணிகளும் ராஜாக்களும் வந்து அவங்க வந்து கருதுனாங்க. இந்த நிறத்தை அணிந்தவங்க பெரும்பாலும் கடவுள்களாகவும் கடவுள் சார்ந்த விஷயங்களாகவும் வந்து கருதப்பட்டாங்க சொல்கிறாங்க. இருப்பினும் இந்த சாயம் வந்து ராயல்டிக்கு கூட வந்து ரொம்ப அதிகமான விலையை வந்து நியமித்தாங்கன்னா தான் வந்து இந்த ஊதா நிறத்தை வந்து அவங்க பயன்படுத்துகிற அந்த ராயல்டி சார்ஜ் கூட அதிகமாக இருந்தது தான். பண்டைய ரோம பேரரசு வந்து அவங்களோட வைஃபுக்கு ஊதா நிறத்திலான பட்டை வந்து தயாரிக்கவும் அவங்க வந்து அனுமதிக்கலை. ஆனால் அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு விஷயமா, தங்கத்தை விட 3 மடங்கு விலை உயர்வான ஒரு பொருளாக ஊதா நிறம் பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகவே ஊதா வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான விஷயமாக பார்த்தாங்க. இன்றைக்கி ஒரு 1 பவுன் ஊதா டையை தயாரிக்கணும்னா $50,000 வந்து தேவைப்படுமா. ஸோ அதனாலேயே வந்து எந்த ஒரு நாடும் வந்து அவங்களோட கொடியில் வந்து ஊதா நிறத்தை பயன்படுத்துறது இல்லையா, அது இன்று வரைக்கும் அது தொடர்ச்சியாகவே வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.